வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம ட்ரீம் ஒர்க்ஸ் அனிமேஷன்ஸால உருவாக்கப்பட்ட ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் தி ஹிடன் வேர்ல்ட் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் படங்களோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் தி ஹிடன் வேர்ல்ட் படத்துல பர்க் வில்லேஜ்ல டிராகன்ஸோட பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது. அதோட பர்க் வைக்கிங்ஸ் டிராகன்ஸோட ஒன்னா சேர்ந்து வாழ்றதால பல பேருமே பர்க் வில்லேஜை அழிச்சு அவங்களோட டிராகன்ஸை கேப்சர் பண்ண நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷனா ஹிக்கப் அவனோட சின்ன வயசுல அவங்க அப்பா ஸ்டாய்க் சொன்னேன் டிராகன்ஸோட ஹிடன் வேர்ல்டு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஹிக்கப் ஹிடன் வேர்ல்டு அவங்க எதிரிக கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி கண்டுபிடிக்க போறாருன்னு காட்டுற படம் தான் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் தி ஹிடன் வேர்ல்டு. சரி வாங்க, இப்ப நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் தி ஹிடன் வேர்ல்டு படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை பார்க்கலாம். ஒரு கப்பல்ல வார்லார்ட் சில பேர் டிராகன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹிக்கப் அண்ட் டூத்லெஸ் அந்த இடத்துல உள்ள ஆளுங்களோட சண்டை போடுறாங்க. அங்க எல்லா டிராகன் ரைடர்ஸுமே வந்து ஹிக்கப்க்கு ஹெல்ப் பண்றாங்க. டிராகன் ரைடர்ஸ் எல்லாம் அங்க அடைச்சு வைக்கப்பட்டிருந்த டிராகன்ஸ் எல்லாம் காப்பாத்துறாங்க. அங்க பெரிய கிரிம்சம் கோர் கட்டர்ன்ற டிராகனையுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பல வார்லார்ட்ஸும் டிராகன் ரைடர்ஸோட வந்து சண்டை போட அந்த இடத்துல தாறுமாறான சண்டை ஆரம்பிக்குது. வால்காவும் கிளவுட் ஜம்பரும் பசங்க மிஷின்ல எந்த தப்பும் பண்ணாம இருக்க ஓவர் வாட்ச் பண்றாங்க. ரைடர்ஸ் எல்லா டிராகன்ஸையுமே காப்பாத்திட்டு கிளம்ப டூத்லெஸ் எதையோ ஒரு கேஜ்ல சென்ஸ் பண்ணுது. ஆனா ஒண்ணு இல்லைன்னு அப்புறம் டூத்லெஸ் போயிடுது. போனதும் தான் அது இன்விசிபிளா உள்ள டிராகன்னு தெரியுது. டூத்லெஸ் எல்லா வார்லார்ட்ஸையுமே அடிச்சு போட்டுட்டு ஹிக்கப்போட கிளம்புது. டிராகன் ரைடர்ஸ் அவங்க வில்லேஜுக்கு எக்கச்சக்க டிராகன்ஸை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டே இருக்காங்க. பர்க் வில்லேஜ் டிராகன்ஸ்க்கு ஒரு பாரடைஸாவே மாறிடுச்சு. பர்கியன்ஸ் டிராகன்ஸோட பர்க் வில்லேஜ்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. டிராகன் ரைடர்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டாங்க. குட்டி டிராகனோட விளையாடுறேன்னு சொல்லி பெரிய சைஸ் கிரிம்சம் கோர் கட்டர் வில்லேஜ்ல பெரிய டேமேஜ பண்ண டூத்லெஸ் ஒரு ஆல்பாவா அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணுது. காபர் ஹாப் காப்லர்ன்ற டிராகனை பார்த்துட்டு அந்த டிராகன்ஸை பார்த்தா கெட்டது நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. பர்க் வில்லேஜ் மொத்தமும் இப்ப டிராகன்ஸால தான் நிறைஞ்சிருக்கு. காபர் இதுக்கு மேல டிராகன்ஸை கொண்டு வந்தா பர்க்ல இடமே பார்த்தாதுன்னு கவலைப்படுறாரு. அதே நேரம் காபர் சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண வில்லேஜ் சீஃப் ஹிக்கப்க்கும் ஆஷிக்கும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இப்போதைக்கு மேரேஜ்ல ரெண்டு பேருக்குமே இஷ்டம் இல்ல. எரட் சன் ஆஃப் எரட்டுமே பர்க் வில்லேஜ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். டிராகன் டிராப்பர்ஸோட ஐலாண்டுக்கு கிரிம்மல் த கிரிஸ்லி பயங்கர கொடூரமான டிராகன் ஹண்டர் வரா. டிராகன் டிராப்பர்ஸ் பல டிராகன்ஸ் அந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க நாலு வார்லார்ட்ஸ் அவங்க ஆர்மிஸோட ஒன்னா சேர்ந்து டிராகன்ஸை கேப்சர் பண்ணி உலகத்தால பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரிம்மல வார்லார்ட்ஸ்ல தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிராகோவை ஹிக்கப் டெஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனை யாராலையுமே தடுக்க முடியல. இந்த வார்லார்ட்ஸோட டிராகன்ஸை கேப்சர் பண்ற பிளானுமே தடப்பட்டுட்டே இருக்கு. இந்த நாலு வார்லார்ட்ஸோட பேரு ஒன்னு கிரிசல்டா த கிரீவியஸ், ரெண்டாவது ராக்னார் த ராக், மூணாவது சங்கட்டாய் கான், நாலாவது ஐவர் த விட்லெஸ். கிரிம்மல் ஒரு டிராகன் கில்லர், அவனுக்கு டிராகன்ஸை கேப்சர் பண்றதுலாம் பிடிக்காது. அப்பதான் கிரிம்மல்ட ஸ்டாய்க்கோட பையன் ஹிக்கப்ட நைட் ஃபியூரி டிராகன் இருக்கிறத வார்லார்ட்ஸ்லாம் சொல்றாங்க. கிரிம்மல் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறான். ஏன்னா நைட் ஃபியூரியை கொல்றதுல தான் கிரிம்மல் ஸ்பெஷலிஸ்ட். கிரிம்மல் இவ்வளோ நாளா எல்லா நைட் ஃபியூரிஸையும் கொண்டுட்டதான் நினைச்சான். வார்லார்ட்ஸ் நைட் ஃபியூரி ஆல்பாவை கேப்சர் பண்ண எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு கிரிம்மல்ட சொல்றாங்க. நைட் ஃபியூரியை கேப்சர் பண்ண பெயிட்டா யூஸ் பண்ண ஒரு ஃபீமேல் நைட் ஃபியூரி டிராகனையுமே வார்லார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது டிராகன் ரைடர்ஸ் நேத்தி காப்பாத்தாம விட்டுட்டு போன அந்த டிராகன் தான். அந்த இடத்துல திடீர்னு ஒரு டிராகன் எஸ்கேப் ஆகி கிரிம்மலை நோக்கி வர கிரிம்மல் மயக்க மருந்தாலே அதை தடுத்துட்டான். கிரிம்மலும் அந்த நைட் ஃபியூரியை கேப்சர் பண்ண ஒத்துக்கிறான். ஹிக்கப்போட சின்ன வயசுல ஒரு சீக்ரெட் ஸ்டாக் ஹிக்கப்ட சொன்னாரு, இந்த உலகத்தோட எண்டில் மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கு. இது வரைக்கும் அந்த இடத்துக்கு போன எல்லா ஷிப்ஸுமே வாட்டர் ஃபால்ல முழுகிடுச்சு. அதனால ஒரு லெஜெண்டா சொல்லப்பட்ட கதை தான் உலகத்தோட முடிவுல தான் டிராகன்ஸோட ஹிடன் வேர்ல்டு இருக்கிறதாவும் அங்கிருந்து தான் எல்லா டிராகன்ஸும் வந்ததாகவும் சொல்றாங்க. அந்த டைம்ல ஸ்டாக் அந்த டிராகன் ஹிடன் வேர்ல்ட கண்டுபிடிச்சு மொத்தமா டிராகன்ஸை துரத்தி அடிக்கணும்னு நினைச்சாரு. இதெல்லாம் ஹிக்கப்க்கு இப்ப ஞாபகம் வருது.
Oh, alright. ஹிக்கப் அவரோட காலை கழட்டி தூக்கி போட டூத்லெஸ்ஸும் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து ஹிக்கப்போட விளையாடுது. அந்த இடத்துக்கு ஸ்ட்ரம்ஃபிளையோட ஆஸ்டிடும் வராங்க. இப்ப டிராகன் ரைடர்ஸ் எக்கச்சக்க டிராகன்ஸை காப்பாத்தி இங்க கொண்டு வர வர பல பேர் இவங்களை கேப்சர் பண்ணதான் பார்ப்பாங்க. அதுக்கு சொல்யூஷனா ஹிக்கப் டிராகன் வேர்ல்ட கண்டுபிடிச்சி அங்கேயே அவங்களுக்கான புது வில்லேஜ உருவாக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா 7 ஜெனரேஷனா வைக்கிங் மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதனால இந்த இடத்தை விட்டு போறதும் அவ்வளவு ஈஸி இல்ல. டூத்லெஸ் திடீர்னு எதையோ சென்ஸ் பண்ணிட்டு ஹிக்கப்பை கூட கூப்பிடாம வேகமா காட்டுக்குள்ள போகுது. டூத்லெஸ் அந்த இடத்துல தேடி பார்க்க அங்க ஒரு அழகான ஃபீமேல் நைட் ஃபியூரி டிராகனை டூத்லெஸ் பார்க்குது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொமான்டிக்கா பாத்துக்கிறாங்க. அப்ப ஏதோ சத்தம் கேட்டு ஒயிட் நைட் ஃபியூரிய அட்டாக் பண்ணுது. அங்க வந்தது வேற யாரும் இல்ல, ஆஸ்டிடும் ஹிக்கப்பும் தான். டூத்லெஸ் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்க ஒயிட் நைட் ஃபியூரிய அங்க இருந்து கிளம்பி இன்விசிபிள் ஆகி மறைஞ்சிடுது. ஹிக்கப் அந்த ஃபீமேல் நைட் ஃபியூரிக்கு லைட் ஃபியூரின்னு பேர் வைக்கிறாரு. டூத்லெஸ் வேற பயங்கரமான லவ் ஃபீல்ல சுத்துது. டூத்லெஸ்க்கு அந்த லைட் ஃபியூரி மேல லவ் வந்ததுக்கு அப்புறம் அதோட ஞாபகமாவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கிடக்கு. அதை பார்த்த ரைடர்ஸ் எல்லாரும் டூத்லெஸ்க்காக சீக்கிரமா லைட் ஃபியூரிய தேடி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. காட்டுக்குள்ள டூத்லெஸ் ஹிக்கப் அண்ட் டஃப்னட் லைட் ஃபியூரியை தேடி போறாங்க. Get the best of you. Everyone's watching. I mean. அந்த லைட் ஃபியூரியை பார்த்த இடத்துல ஹிக்கப் ஒரு மைக்க ஊசியை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்த டிராப்பையும் கண்டுபிடிக்கிறான். ஹிக்கப் யாரோ வில்லேஜுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்கன்னு மொத்த வில்லேஜையுமே அலர்ட் பண்றான். எரட் அந்த மைக்க ஊசியை பார்த்ததுமே அது யாரோட வேலைன்னு கண்டுபிடிச்சிட்டான். எரட் கிரிம்மல் எவ்வளவு கொடூரமான டிராகன் ஹண்டர்னு எல்லா ரைடர்ஸ் டீமே சொல்லி எச்சரிக்கை பண்றான். அன்னைக்கு நைட் ஹிக்கப் ஹிடன் வேர்ல்டுக்கு போக ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்க. That is impressive. திடீர்னு கிரிமல் உள்ள வந்து டூத்லெஸ்க்கு மயக்க ஊசி போட்டான். கிரிமல், நான் ஒரு நைட் ஃபியூரி கில்லர், நான் எல்லா நைட் ஃபியூரி டிராகனையும் கொன்னுட்டேன், ஆனா உன்னோடது மட்டும் என்னோட கண்ணுல படல, ஆனா இப்ப மாட்டிக்கிச்சு, ஒழுங்கா உன்னோட நைட் ஃபியூரிய சரண்டர் பண்ணிட்டு போயிடுன்னு மிரட்டுறான். ஆனா ஹிக்கப் அதுக்கு ஒத்துக்கல. அப்புறம் தான் கிரிமலுக்கு அங்க அவன் மயக்க ஊசி போட்டது நைட் ஃபியூரிக்கே இல்லைன்னு தெரியுது. ரைடர்ஸ் கிரிமலை சுத்தி வளைச்சிட்டாங்க. உடனே கிரிமல் அந்த இடத்த அவனோட பாய்சனஸ் டிராகன்ஸால அட்டாக் பண்றான். அதுங்கெல்லாம் பயங்கர கொடூரமான டிராகன்ஸா இருக்கு. கிரிம்மல் நான் திருப்பி வர்றப்ப ஒழுங்கா டிராகன் ரெடியா இருக்கணும்னு மிரட்டிட்டு கிளம்புறான். கிரிம்மல் போகும்போது மொத்த பர்க் வில்லேஜுமே கொளுத்திட்டு போயிட்டான். வில்லேஜ் சீஃப் ஹிக்கப்புக்கு முன்னாடி மொத்த பர்க் வில்லேஜுமே மீட்டிங்க்கு ஒன்னா சேர்ந்து வராங்க. ஹிக்கப் கிரிம்மல் மாதிரியான எனிமியை சமாளிக்கிறப்ப அவங்க பக்கமும் டேமேஜ் இருக்கும்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பர்கியன்ஸ் டிராகன்ஸோட ஒன்னா சேர்ந்து வாழ்றதால அவங்க ஒரு டார்கெட்டாவே இருக்காங்க. ஒரு எனிமி போனா இன்னொரு எனிமி வந்துட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் சொல்யூஷனா ஹிக்கப் அவங்க டிராகன்ஸோட அமைதியா வாழ்றாங்க. மொத்த வில்லேஜும் எஸ்கேப் ஆகிட்டதை பார்த்த வார்லார்ட்ஸ் கிரிமல் மேல அப்செட் ஆகுறாங்க. ஹிக்கப் டிராகன் ஹிடன் வேர்ல்ட தேடி கிளம்பி டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. கிரிமல் அவங்களால ரொம்ப தூரம் போக முடியாது, அதோட ஃபீமேல் நைட் ஃபியூரியால ஆல்பா நைட் ஃபியூரிய டிஸ்ட்ராக்டும் பண்ணியாச்சு, எல்லாம் பிளான் படி போகுதுன்ற மாதிரி சொல்றான். டூத்லெஸ்ஸும் லைட் ஃபியூரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டதை பார்த்துட்டு அது பின்னாடி போக. லைட் ஃபியூரி டக்குன்னு வந்து ஹிக்கப்பை தூக்கிட்டு போய் கீழே போட்டுச்சு. உடனே டூத்லெஸ்ஸும் லைட் ஃபியூரியை விட்டுட்டு போய் ஹிக்கப்பை காப்பாத்திடுது. கிரிம்மல் டிராகன்ஸால ரொம்ப நேரம் பறக்க முடியாது, அதனால நடுவுல தங்க வழி உள்ள இடமா தான் பர்கியன்ஸ் போயிருப்பாங்க, அதுவும் வெஸ்ட் சைடு தான் கிரிம்மல் கரெக்டா கெஸ் பண்றான். ஹிக்கப் டிராகன்ஸ் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு மிகப்பெரிய ஐலாண்டை கண்டுபிடிக்கிறான். மொத்த பர்கியன்ஸும் டிராகன்ஸும் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட எல்லாரும் அங்க இங்க நான் வீடு கட்ட போறேன், அங்க நான் வீடு கட்ட போறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்க, ஹிக்கப் இங்க நம்ம கேம்ப் போட போறோம், இது ஹிடன் வேர்ல்ட் இல்லன்னு சொல்ல மக்கள்லாம் ஆல்ரெடி டயர்டா இருக்கறதால அப்செட் ஆக ஹிக்கப்பும் எல்லாரும் இப்போதைக்கு அங்க தங்க ஒத்துக்கிறாரு. அதுவும் ஹிக்கப் அண்ட் டூத்லெஸ் சேர்ந்து ஹிடன் வேர்ல்ட கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான். வால்கா ஹிக்கப்ட நீ நினைக்கிறது நடக்கணும் தான் நானும் நினைக்கிறேன், ஆனா டிராகன்ஸ் காசப்படுற ஹியூமன்ஸ் என்னைக்கு அதை தேடி போறத நிறுத்த மாட்டாங்க, எதை பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுன்னு சொல்றாங்க. வால்கா அவங்களை யாராவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களான்னு பார்க்க திருப்பி கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட் டூத்லெஸ் லைட் ஃபியூரிய சென்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணி போ. Wow.
லைட் ஃபியூரி டூத்லெஸ் கேம்ப்ல இருந்து தூரமா கூப்பிட்டு போது ஹிக்கப்பும் எந்திரிச்சிட்டான். லைட் ஃபியூரி டூத்லெஸ்க்கு ரொமான்டிக்கா ஒரு டான்ஸ் போட்டு காட்ட டூத்லெஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க வந்த ஹிக்கப் டூத்லெஸ் டான்ஸ் ஆட சொல்ல டூத்லெஸும் டான்ஸ்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணுது. ஹிக்கப் லைட் ஃபியூரிக்கு தெரியாம ஒரு ஒரு ஸ்டெப்பையும் கத்து கொடுக்க டூத்லெஸும் பயங்கரமா டான்ஸ் ஆடுறேன்னு ஃபன் பண்ணுது. தலைவன் டான்ஸ பார்த்த தலைவி அப்செட் ஆகி மரக்கலையில தூங்கவே போயிட்டு அப்பவும் டூத்லெஸ் விடாம இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி பல்பா வாங்குறான். அப்ப டூத்லெஸ் ஒரு குச்சியை எடுத்து அதோட ஃபேஸ வரைஞ்சி லைட் ஃபியூரிட்ட காட்ட லைட் ஃபியூரியும் இம்ப்ரெஸ் ஆகுது. லைட் ஃபியூரி டூத்லெஸ் பறந்து வர கூப்பிட டூத்லெஸ்ஸால தனியா பறந்து போக முடியல. அதை பார்த்த ஹிக்கப் டூத்லெஸ்க்காக ஒரு புது இன்வென்ஷனை ரெடி பண்ண முடிவு பண்றான். ஹிக்கப் டூத்லெஸ்க்காக ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடிய விங்ஸை பெர்ஃபெக்டா ரெடி பண்ணி அதை டூத்லெஸ்க்கு ஃபிக்ஸும் பண்ணிட்டான். ஹிக்கப் சீக்கிரமா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டுக்கிட்டு இங்க வான் சொல்லி டூத்லெஸ் அனுப்பி வைக்க டூத்லெஸும் ரொம்ப சந்தோஷமா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க கிளம்புறான். இதோட ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் த ஹிடன் வேர்ல்டு படத்தோட பார்ட் 1 கதை விளக்கம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது SK டாடா. பை பை.